எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் தன்னை வல்லான் தன்னையே வாழ்த்து என்று இறையருளையும் குருவருளையும் நீள நினைந்து வணங்குகிறேன். இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எடுக்கிற காரியங்கள் யாவினும் வெற்றியாக இருக்க நம்மளுக்கு எப்போதும் திருவருள் மற்றும் குருவருள் துணை நிற்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு துணை செய்யக்கூடிய எத்தனையோ சடங்குகள் நம்முடைய சமயத்தில் இருக்கின்றன, ஆன்மீகத்தில் இருக்கின்றன. அதில் இன்றியமையாத ஒரு சடங்கு என்ன அப்படின்னா, ஒரு புதுமனை புகு விழா வீடாகட்டும், அல்லது எந்த ஒரு மங்கள நிகழ்வு நடக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் தோரணம் கட்டுவது என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மாயிலை தோரணம் என்கின்ற ஒன்றை நாம் கட்டுகிறோம். இந்த மாவிலையானது பல அறிவியல் நுட்பங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மாவிலை தோரணம் கட்டுவது என்கின்ற ஒன்று வந்துச்சு. சரி, குறிப்பாக ஏன் மாமரத்துக்கு மாமரம் என்று பெயர் வந்ததுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ அது மொழிஞாயிறு தேவநாய பாவாணர் விளக்குகிற போது சொல்லுவார், இப்போ மாம்பழத்தை விட பெரிய பழமாக இருக்கும் பலாப்பழம், அதை ஏன் சிறப்பான பழம் மா என்கின்ற மானாக பெருசுன்னு அர்த்தம், ஏன் மான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டால், பலாப்பழம் பெருசு தான், ஆனால் அதை நம்ம திருத்துவதற்குன்னு ரொம்ப நேரம் பண்ணணும். பசிக்குதுன்னு வச்சுக்கலாம், உடனே பலாப்பழத்தை சாப்பிட முடியாது. அதை வெட்டி சரியாக நம்ம சுத்தம் செய்வதற்குள்ளேயே நமக்கு பசி அதிகமாயிடும். ஆக அது மட்டும் இல்லை, அந்த பலாப்பழத்தில் விதைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் மாம்பழம் அப்படி இல்லை. அது அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, அது ஒரே ஒரு விதையுடன் இருக்கும், இனிப்பிலும் அதாவது சுவையிலும் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு மாம்பழம் என்று பெயர் வந்தது. வாழைப்பழத்தில் விதை இல்லை, அடுத்த சந்ததி என்பதை அந்த பழம் உருவாக்காது, மரமே உருவாக்கிவிடும். அதனால் மா பல இந்த இதயம் இந்த வாழை மற்றும் மா இதிலெல்லாம் சிறந்ததாக வைத்து பார்க்கிறதோ மாமரத்தை சிறப்பாக சொன்னார்கள். இந்த மாமரம் எப்படி வந்தது என்கின்ற ஒன்று வரலாறு ஒன்று இருக்குது. சூரிய பகவானுடைய மகளாக ஒருவள் இருக்கிறாள், சூரியமதி என்கின்ற பெயர். அவளுக்கு அழகான பெண், ரொம்ப அழகு. அவள் மீது பலருக்கு ஒரு இச்சை இருந்துச்சு. துர்தேவதைகள் அவளை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி துன்புறுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தேவலோகத்தில் இருந்த ஒரு ஆடவனுக்கு அவள் மீது மிகுந்த காதல் வந்தது. சரி, துர்தேவதைகளெல்லாம் அவளை படாப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தாமரை பூவாக அவளை மாற்றிவிட்டார் அவளுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன். எப்படியோ தாமரையாக வந்து விட்டாள் என்பதை அந்த அவளுடைய காதலன் அறிந்து கொண்டான். காதலி எப்படி வந்தாலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி காதலன் அறிஞ்சுக்கிறான், அப்படி அறிந்து கொள்கிறான். அப்போ தாமரை தடாகத்திற்கு பக்கத்திலே மறைந்திருந்து அவளுடன் காதல் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிறான். ஏன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்ட அந்த துர்தேவதைகள், இவன் இல்லாத நேரத்தில் அந்த தாமரை பூவாக வந்த சூரியனுடைய மகளை பறித்து நெருப்பில் போட்டு வாட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய காதலியை நெருப்பில் போட்டு வாட்டுகிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவலோக அந்த ஆழவன் என்ன செய்கிறான், அந்த நெருப்பிலே பாய்ந்து தன்னுடைய உயிரை விட்டுறலான்னு போகிறான். இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, காதல் என்பது வெறுமை உடல் இச்சைக்கோ அல்லது அன்பு இச்சைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. காதல் கணவனை கடைபிடித்து அவன் யா காரியம் யாவிலும் கை கொடுத்துன்னு பாரதியார் சொல்லுவார். அது பெண்ணுக்கு அதை போல ஆணும் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய தனக்கு மனைவியாக வரப்போகிறவர்களுக்கு நான் மனத்தை கொடுத்து விட்டேன், கல்யாணமாகதோ இல்லையோ அவள் இருக்கிறார் என்று சொன்னால் நானும் இறப்பேன் என்று உடன்கட்டை ஏறுகிற ஒரு வழக்கம் என்பது இந்த புராண வரலாற்றில் இருக்கிறது. அன்பு சேர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை இந்த புராணம் சொல்கிறது. அப்போது என்ன ஆகிறது, ரெண்டு பேரும் நெருப்பிலே பாய்கிறார்கள். அவள் எரிந்து கொண்டிருக்க இவனும் பாஞ்சிட்டான். பாஞ்ச உடனே அவர்கள் ரெண்டு பேரும் எரிந்து விட்டார்களாம், ஆனால் அவர்கள் சேமித்த அவர்கள் நடத்திய காதல் எரியாமல் இருந்துட்டு இருந்துச்சான். உடனே அந்த காதலுக்கு மாமரம் என்று பெயர் வைத்து நீ உலகத்திலே இருக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சூரியன் ஒரு அருள் செய்வதாக ஒரு புராண வரலாறு உண்டு. இது மாமரம் தோன்றியதுக்கான ஒரு வரலாறு. சரி, இது உண்மையா பொய்யா என்கின்ற விவாதத்துக்கு போக வேண்டாம். அதிலே காதல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு காதலனாக மனைவியாக வரப்போகிறவள் எரிகிறார் என்று சொல்லி தானும் எரிவேன் என்று போகிறானே, அப்பேற்பட்ட தன்மையுடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய அன்பு நிலத்தை இந்த கதை சொல்லுகிறது. சரி, இந்த மாவிலையானது நம் வாழ்க்கையிலே எப்படி பயனுடையதாக இருக்கிறது, இந்த மாமரம் என்கின்றதெல்லாம் எப்படி இருக்குது என்று கேட்டால், அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியேறக்கூடிய ஒரு அற்புத தாவரம், அற்புத மரம் என்று சொன்னால் இந்த மாமரத்தை சொல்லலாம். அதனால்தான் நம்முடைய காமாட்சி, காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி மாமரத்தின் கீழ் அமர்ந்து தவம் செய்தாள் என்று புராணங்கள் சொல்கிறது. ஏன், நம்முடைய சூரபன்மனும் கூட கடைசியில் எப்படி வருகிறான், தலைகீழான மாமரமாக வந்தான். மா என்றால் கொக்கு அப்படின்னு பேர்.
இப்போ கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு சொல்லி சேவல் கூவுகிறது, கொக்குன்னு என்ன அர்த்தம், மாமரம்னு சொன்னேன். கொக்காக வந்தான் யாரு, சூரபன்மன், மாமரமாக வந்தான், அவனை அறுத்தான் முருகப்பெருமான். கோ என்றால் அரசன் பேர், கொக்கு அறுத்த கோ, அதாவது மாமரத்தை அறுத்த கோவாக விளங்கக்கூடிய அரசனே என்பதை சொல்லி, கொக்கு அருகோ தினமும் காலையிலே சூரசம்ஹாரம் செய்த வரலாற்றை மறைமுகமாக சொல்லி எழுப்புகிறது நம்முடைய சேவல. அதன் கொக்கருக்கோ கொக்கருகோ என்று சொன்னார்கள். கொக்கின் கீழ் அமர்ந்த குயிலே என்று காமாட்சி அம்மையை பாராட்டுவது பாடுவது என்பது மரபாக இருக்கிறது. ஆக இந்த மாமரமானது நம்முடைய வாழ்க்கையிலே புராணத்திலே ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த மாமரத்தினுடைய இலையிலே யாகம் செய்வார்கள். எதற்காக யாகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற போது, இந்த உலகத்திலேயே அதிகமாக பச்சையத்தை ரொம்ப நாள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாவரம் என்று சொன்னால், ஒரு மரம் என்று சொன்னால் அது மாமரத்தை தான் சொல்லலாம். நீங்கள் மற்ற இலைகளை நீங்கள் வச்சு ஒப்பிட்டு பார்க்குற போது இது ரொம்ப நாள் பச்சையம் என்கின்ற அந்த பச்சையை தன்னிடத்திலே வைத்திருக்கும். அதிலே நெய் எடுத்து அப்படியே நெருப்பில் விடுகிற போது அது காற்றுடன் கலந்து நம்முடைய உடம்புக்கு நலம் செய்யும். பச்சையமும் அந்த நெய்யிலிருந்து வரக்கூடிய நறுமணமும். அந்த யாகத்தில் என்னென்ன சேர்த்திருப்பார்கள், என்னென்ன மரங்கள் போயிடுவார்கள்னு சொன்னால், ஆள், அரசு, அத்தி, புரசு, வன்னி, நாயுருவி, மாப்பலா, வள்ளருகு, வெள்ளருக்கு, சந்தனம் என்று சொல்லப்படுகிற 11 வகையான மரங்கள், அதனுடன் நெய்யும் சேரும். அந்த மாயிலையின் வழியாக நெய் பெய்கிற போது அது அனைத்தும் உடலுக்கு நன்மை செய்யும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாயிலையை யாகத்திலே பயன்படுத்தினார்கள். இதை ஏன் தோரணமாக கட்ட வேண்டும் என்று பார்க்கிற போது, இதை போன்று சிறந்த கிருமி நாசினி வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டுமில்லாமல் நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது, ஆன்டிபயாக்டிக் என்று சொல்லலாம் இந்த மாமரத்தை, அதாவது மாயிலையை. ஏன் விசேஷ காலங்களில் வீட்டில் கட்டணும் அப்படின்னா, குடும்பமாக நண்பர்கள் எல்லாரும் அதிகமாக வருவார்கள். அப்படி வருகிற போது வீட்டிலே ஆக்சிஜன் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி ஆக்சிஜன் வேண்டும் என்பதற்காக மாயிலை தோரணத்தை கட்டினார்கள். இரண்டாவது, அங்கே கிருமிகள் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கும், அதன் மூலமாக அதிகமாக வந்துருமோ, அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாயிலை தோரணத்தை கட்டினார்கள். கிருமி நாசினியாக, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மருந்தாக, நல்ல ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய ஒரு தாவரமாக அந்த மா பயன்பட்ட காரணத்தால் தான் மாயிலை தோரணம் கட்டுவது என்பது நம்முடைய தமிழ் மரபிலே வந்தது என்று சொன்னால் அதை நாம் மறுக்க முடியாது. ஆக கிருமி நாசினி நோய் வந்தால் நோயை போக்கக்கூடிய மருந்து, நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய தடுப்பு மருந்து என்கின்ற மூன்று வகையாலும் இருக்கக்கூடியதுதான் நம்முடைய இந்த மாமரம். அதில் இந்த மாங் குழுந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழுந்து வைட்டமின் மிகவும் அதிகமான ஒன்று. அதை தேநீரிலே போட்டு நாம் குடிக்கிற போது புத்துணர்வு ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மருத்துவருடைய ஆலோசனையின்படி நம்மளா ஏதோ ஒன்று படிச்சுட்டு உடனே செஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு ஆங்கில மருத்துவத்துலேயும் தெரியும் இந்த இந்த ஒரு பேராசிட்டமல் அப்படின்னா அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதுக்காக நாமும் கலந்து குடிச்சிடக்கூடாது. சரியான மருத்துவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்கிற போதுதான் அனைத்தும் சரியாக இருக்கும். அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகளாக இருந்தாலும் அது நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்கள் செய்துவிடக்கூடாது. முறையான மருத்துவருடைய ஆலோசனையின்படி செய்கிற போதுதான் அது சரியாக இருக்கும். ஆக ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி, வயிற்றுப்போக்கு, சர்க்கரை போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்தாக விளங்கக்கூடிய இந்த மாமரம் என்கின்ற ஒன்றை தெரிந்துதான் நம்முடைய வாழ்க்கையில வழிபாட்டிலும் சரி சடங்குகளிலும் மாயிலையை பயன்படுத்தினார்கள். ஆக்சிஜனை அதிகமாக தரக்கூடிய ஒன்று. இதை ஏன் இலையாக முன்னாடி கட்டினார்கள் என்கின்ற போது, 53 வகையான புற்றுநோய்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அந்த 53 வகையான புற்றுநோய்களிலே 3 வகையான புற்றுநோய்களுக்கு மாங்காய் பாலிலே மருந்து செய்கிறார்கள் என்று ஒரு மருத்துவ குறிப்பு உண்டு. சரி, அந்த புற்றுநோய், அந்த 3 வகையான புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிற காரணத்திற்காக, அப்படி காக்க வேண்டும் என்பதற்காக அந்த மா இலையை, அந்த மாம்பால் இப்படி நீங்கள் ஒழிக்கிற போது அந்த மாம்பாலானது, மாமரத்தினுடைய அந்த சின்ன வகையான பால் நம்முடைய நிலையிலே, அந்த வீட்டு வாசற்படியிலே மேலே படும். அதன் மூலமாக அந்த கிருமி உள்ளே வராது. இரண்டாவது, அந்த இலையிலே சிட்ரஸ் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அந்த நம்முடைய சுவற்றிலே ஊறக்கூடிய பல்லி, பூரான் போன்றவற்றை தடுக்கும். அது வராமல் ஒவ்வாமையை கொடுக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே அது வராமல் போய்விடும். அப்படி எல்லாம் தெரிந்துதான் சிற்றுயிர்களால் நமக்கு நோய் வந்து விடக்கூடாது, கிருமிகளால் நோய் வந்து விடக்கூடாது, ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்க வேண்டும், யாகத்தில் பயன்படுத்தினால் அதன் மூலமாக பச்சையம் அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தையெல்லாம் வைத்துத்தான் நம்முடைய பெரியவர்கள் மாயிலை தோரணத்தை பயன்படுத்துவதும் யாகத்தில் பயன்படுத்துவதும் என்று பல வழியாக பயன்படுத்தினார்கள். ஏன், தீர்த்தத்தை தெளிக்கிற போது என் கையில் ஊதி தெளிச்சிட்டு போக வேண்டியதானே. அதிலும் கூட மாயிலையை பயன்படுத்துகிற நுட்பமுடையவர்களாக, அறிவியல் நுட்பமுடைய ஆன்மீக பெரியவர்களாக நம்முடைய பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக ஆன்மீகத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சடங்குகளாகட்டும், பொருட்களாகட்டும், அனைத்துமே
அறிவியல் தன்மை புதிந்ததாகத்தான் இருக்கிறது. அந்த அறிவியல் தன்மை புரிந்த அனைத்தையும் நாம் பொருள் புரிந்து மேற்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை வளமாகும், வானம் வசப்படும், ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்கலாம். இந்த அளவிலே இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்பவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.